உங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டுமா? அப்படியென்றால் இதை மட்டும் செய்திருங்கள். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வேண்டுதல் பல வகை உண்டு. சமயங்களில் நமது வேண்டுதல் வேண்டியபடியே நடந்துவிடும். ஆனால் சில சமயங்களில் அவை நடக்காமலேயே கூட போவதுண்டு. இன்றைய பதிவில் நமது வேண்டுதல் நிறைவேற நாம் எப்படி நமது வேண்டுதலை வைக்க வேண்டும் என்றுதான் பார்க்க உள்ளோம். பொதுவாகவே நாம் எந்த ஒரு வேண்டுதலை வேண்டிக் கொள்ளும் பொழுதும் எனது வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் உடனே நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று கடவுளிடம் உறுதிமொழி கொடுக்க துவங்கிவிடுவோம். நாம் வாழும் இந்த உலகில் நமது கர்மாக்கு ஏற்றவாறே அனைத்தும் நடக்கும். மேலும் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்றும் அந்த பரம்பொருள் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். முதலில் நாம் இறைவனிடம் ஒரு வேண்டுதலை வைக்கிறோம் என்றால் அதை முறைப்படி செய்ய வேண்டும். பொதுவாகவே வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் செய்யும் தவறானது, எனது வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் நான் தேங்காய் உடைக்கிறேன், நகை செய்து போடுகிறேன், பூமாலை சாட்டுகிறேன் என்றெல்லாம் நாம் வேண்டிக் கொள்வதுதான். இப்படி செய்வதன் வழி ஒரு சிலருக்கு அவர்களின் வேண்டுதல் நிறைவேறுவது உண்டு. அது எல்லோருக்கும் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. கடவுளின் பார்வையில் நாம் அனைவருமே அவருக்கு ஒன்றுதான் என்பதனை முதலில் நாம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, முதலில் அதை நாம் நம்பிக்கையுடன் வேண்ட வேண்டும். நாம் வேண்டும் பொழுதே அது நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. முழு நம்பிக்கையுடன் இது எனக்கு நடந்துவிடும், இதனால் கண்டிப்பாக நான் பயனடைவேன் என்ற எண்ணம் மட்டுமே நமக்கு வர வேண்டும். இப்படி நேர்மறை எண்ணங்களுடன் நாம் வைக்கும் எந்த ஒரு வேண்டுதலும் கண்டிப்பாக நடந்தேறும். ஆக இறைவனிடத்தில் வேண்டுதலை வைக்கும் பொழுது மனதில் எந்த ஒரு குழப்பத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது. மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நாம் வேண்டும் எந்த ஒரு வேண்டுதலையும் இறைவன் கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அப்படி நீங்கள் வேண்டியது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் மனம் சோர்ந்து போய்விடாதீர்கள். கண்டிப்பாக அதைவிட வேறு ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தமாகும். மேலும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று. இன்றைய பதிவில் எப்படி நாம் நமது வேண்டுதலை வைத்தால் அது நமக்கு நிறைவேறும் என்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். தை பிறந்தால் நெல் வழி பிறக்கும், தரணி எங்கும் நில் பெருகும். ரா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். பொங்கல் பூஜை நமது வீடுகளில் செய்வது வழக்கமானதே. பொங்கல் அன்று காலை நேர சூரிய பூஜை எவ்வளவு முக்கியமோ அதே போல இரவு நேர பூஜையும் முக்கியமானது.